நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்ல தெரியுமே தவிர ஜனநாயகத்தை பற்றி பேச தெரியாது. இன்றைக்கு ஆளுநரோடு நாங்கள் மோதுகிறோம். நீயா நானா? ஆர் என் ரவி அவர்களே, சனாதன பேரே, நீ அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்வதற்கு முயற்சிக்கிறாய். ஆளுநரோடு மட்டுமல்ல, அவரை ஆட்சி படைக்கிற நரேந்திர மோடியோடு மோதி கொண்டிருக்கிறோம். ஆண்ட பரம்பரைங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. அவங்களோட சண்டை போறதுக்கு நாங்க கீழே தர லெவல்ல இறங்க முடியாது. நோட்டோரியஸ் கிரிமினல்னா போலீசாரால் தேடப்படக்கூடிய தீவிரமான குற்றவாளிகள். 40% குற்றவாளிகள் பிஜேபியில் இருக்கிறான்னு ஒருத்தர் பேசுறாரு. 40% குற்றவாளிகள் மெட்ராஸ்ல ஒருத்தன் கட்சியில சேர்றான். பிஜேபியில சேர்ந்து அடுத்த நாளே பிறந்த நாள் விழா கொண்டாடுறான். எப்படி கொண்டாடுறான்னா, பெரிய வெட்டுக்கத்தி வச்சு கேக் வெட்டுறான். போலீஸ் போய் ரவுண்டு பண்ணி பிடிச்சா எல்லாம் தேடப்படும் குற்றவாளி. ஓடுறான், எல்லாம் ஓட்டம் பிடிச்சு ஓடுறான். அப்படிப்பட்ட கிரிமினல்களை உள்வாங்கக்கூடிய கட்சி பிஜேபி. அவனுக்கு தேவை இந்துங்கிற உணர்வு மட்டும்தான் போதும். நீ ரவுடியா இருக்கலாம், நொட்டோரியஸா இருக்கலாம், கொலகாரனா இருக்கலாம், குண்டு வீசுறவனா இருக்கலாம், சாதி வெறியனா இருக்கலாம், மதவெறியனா இருக்கலாம், திருட்டு பயலா இருக்கலாம், எவ்வளவு மோசமான ஒள்ள மாறி முடிச்சவிக்கா இருக்கலாம், ஆனா இந்துன்னு சொல்லிட்டு நீ உள்ள போயிடலாம் பிஜேபிக்குள்ள. எங்க சாதி எங்க சாதி என்று உரிமை கோருகிற ஒரு கட்சி அந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல புத்தியை சொல்லி வழிகாட்ட வேண்டுமா இல்லையா? எது உண்மையோ அதை சொல்ல வேண்டும், எது சாத்தியமோ அதை சொல்ல வேண்டும். ஆனால் சொந்த சாதி மக்களையே முட்டாளாக ஆக்குவது, தூண்டுவது, வன்முறைக்கு தூண்டுவது. ஒரு சட்டம் படித்த நபர், உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக தொழில் செய்யக்கூடிய நபர் அந்த மக்கள்கிட்ட போய் பேசுறார், கவலைப்படாதீங்க, உயர்நீதிமன்றம் போனாலும் உச்ச நீதிமன்றம் போனாலும் இதற்கு முன்பு எப்படி இங்கே இருந்ததோ அது அப்படியே காப்பாற்றப்படும். அப்படின்னா என்ன சொல்றான்னா, இதுக்கு முன்னாடி எஸ்சி யாருங்க உள்ளே வரல, இனிமேலும் வர முடியாது, உயர்நீதிமன்றம் போனாலும் நாங்கள் அதை தடுப்போம், உள்ளே எவனை உள்ள வராம தடுப்போம், உச்ச நீதிமன்றம் போனாலும் நாங்கள் தடுப்போம், உள்ளே எஸ்சி நுழைய கூடாது என்று தடுப்போம். இப்படி தன் சொந்த சாதி மக்களிடத்தில் ஒருவன் பொய் சொல்லுகிறான் என்றால் ஆத்திரம் வருமா வராதா? தவறாக வழி நடத்துது. அவன் படித்த நபர், சட்டம் படித்த நபர், யோ சட்டத்தில் இடம் இல்லை, இனிமேல் நம்ம அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி இந்த காலத்தில் தடுக்க முடியாது, அரசமைப்பு சட்டத்தில் எல்லோரும் சமம் சொல்லியிருக்கிறாங்க, சொந்த இடத்துல சொந்த கோயிலா இருந்தால் கூட சாமி கும்பிட்றதுக்கு ஒருத்தனை சாதியின் பேரால தடுக்க முடியாது. சொந்த சாதிக்குள்ளே தடுக்கிறது வேற, அது சட்டத்துக்குள்ள வராது. இன்னொரு சாதிக்காரன் வரக்கூடாதுன்னு சொன்னால் அது சட்டத்தின்படி குற்றம். அதிலும் தலித் சமூகத்தை சார்ந்தவர்களை வரக்கூடாது என்று தடுத்தால் அது சட்டத்தின்படி குற்றம். அது ஒரு சட்டம் படித்த நபருக்கு தெரியாதா? தம்பி யார் பாவா? ஏய் மேலவள தம்பி, ஏய் யார் பாவா? கருங்காலகுடி, பேசும்போது பேசும், அமைதியா இருக்கு. ஏய் பேசும், ஏன் அமைதியா இருக்கியா? அமைதியா இருக்காங்க. அப்படித்தான் தோழர்களே, மேலவளவிலே சாதி வெறியர்கள் இந்த தொகுதியிலே தலித்துகள் போட்டியிடக் கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த போது அந்த சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் ஒருவரும் வந்து நல்ல புத்தி சொல்லவில்லை. அவர்களுக்கு நல்ல புத்தி சொல்லவில்லை, தூண்டிவிட்டார்கள். நீங்க போராடுங்க, நாங்கள் மாற்றி காட்டுகிறோம். எப்படி மாற்ற முடியும்? மாற்ற முடியாது. மேலவளவிலே சாதியவாத அமைப்புகள் இன்றைக்கு அவர்களை தவறாக வழிநடத்தியது, அதுதான் உண்மை. இன்றைக்கும் நான் அந்த செயலை நான் ஆதங்கத்தோடு தான் சுட்டி காட்டுகிறேன். ஒரே ஒரு ஆள் போய், நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, அவருடைய சமூகத்தை சார்ந்த ஒருவர் போய், எம்பா இந்த மாதிரி சட்டம் இருக்கு, இத எஸ்சி தொகுதியில் அறிவிச்சுட்டாங்க, இதை மாத்த முடியாது, 10 வருஷம் பொறுத்துரு, அல்லது உனக்கு வேண்டிய ஒரு ஆள் நீ நிப்பாட்டி எல்லா ஊர்லயும் அதைதான் செய்யறான், கையை கட்டி நிக்கிற ஒரு ஆளுக்கு நீ எல்லாம் ஓட்டு போட்டு அவனை தலைவராக்கி உட்கார விடாம பாத்துக்கோ, அப்படியாவது சொல்லிருக்கலாம். இன்னைக்கு பல ஊர்ல அப்படிதான் நடக்குது.
ஊராட்சி மன்ற தலைவராக இப்ப மேலப்பட்டியில அது அருந்ததியர் பெண்மணி மேலப்பட்டியில அது எஸ்சி ஊராட்சி ஒரு நாடார் அந்த பெண்ணை திருமணம் செய்திருக்கிறார் அருந்ததியராக இருக்கிற பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் தீட்டு இல்லை ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் கொடி வாசலிலே பறந்தால் தீட்டு என்ன இவங்க சட்டம் என்ன இவங்களுடைய சமூக நியாயம் என்று நமக்கு புரியவில்லை அருந்ததியர் பெண்ணை எஸ்சி என்று சர்டிபிகேட் இருக்கிற காரணத்தினால் அந்த ஊராட்சிக்கு வேட்பாளராக நிறுத்தி அவரை போட்டியிட வைத்து எல்லா நாடார்களும் சேர்ந்து ஓட்டு போட்டு அவரை வெற்றி பெற வைத்து டம்மியா உட்கார வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரியாவது மேலவளவு செஞ்சிருக்கலாம் இல்லையா முருகேசன் நீ தோற்கடித்து விட்டு உனக்கு வேண்டிய ஒரு ஆள் இந்த ஊர்ல கிடைக்காமலா இருந்திருப்பான் இந்த மேலவளவு உனக்கு வேண்டிய ஆள் கிடைக்காமலா இருந்திருப்பான் எவனோ ஒருத்தனை ஒரு லேடி ஒரு பெண்ணை கூட நீ நிப்பாட்டி நாற்காலில உட்காராத எங்க அம்பளம் உட்கார்ந்த நாற்காலி நீ உன்னை ஊராட்சி மன்ற தலைவரை ஆக்கிட்டோம் நாங்க தான் துணைத் தலைவர் இனிமே நான் சொல்ற இடத்துல நீ கையெழுத்து போடு நீ போய் தலைவர் கிடையெல்லாம் உட்காராத கீழே உட்காரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊராட்சிகளில் அது நடைமுறையில் இருக்கிறது தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டும் கூட நாற்காலிகளில் அமர முடியாத நிலை இருக்கிறது அந்த மாதிரி மேலவளவிலே செய்திருந்தால் கூட இந்த படுகொலை நடந்திருக்காது அந்த சமூகத்திலும் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்க சிறை சென்றிருக்க ஆயுள் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது அந்த ஊரில் எல்லோரும் காலி செய்து விட்டு ஊரை விட்டு ஓடுகிற நிலை ஏற்பட்டிருக்காது இதற்கெல்லாம் என்ன காரணம் அந்த சமூகத்திற்கு நல்ல புத்தி சொல்லுகிற தலைவர்கள் இல்லை நல்வழிப்படுத்துவதற்கு தலைவர்கள் இல்லை அருமை தோழர்களே இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் ஓபிசி சமூகத்தை தவறாக வழிநடத்தக்கூடிய சாதிவெறி கும்பல் இன்றைக்கு பல பேர் தலைவர்கள் என்கிற போர்வையிலே நடமாடிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சமூக நீதி என்றால் என்னவென்று தெரியாது சமத்துவம் என்றால் என்னவென்று தெரியாது ஜனநாயகம் என்றால் என்னவென்று தெரியாது அது எந்த கடையிலே இருக்கிறது கிலோ என்ன விலை என்று கேட்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் நாங்கள் ஆண்ட சாதி என்று மட்டும் சொல்ல தெரியுமே தவிர சமூக நீதியை பற்றி சொல்ல தெரியாது நாங்கள் ஆண்ட பரம்பரை என்று சொல்ல தெரியுமே தவிர ஜனநாயகத்தை பற்றி பேச தெரியாது இன்றைக்கு ஆளுநரோடு நாங்கள் மோதுகிறோம் நீயா நானா ஆர் என் ரவி அவர்களே சனாதன பேரே நீ அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்வதற்கு முயற்சிக்கிறாய் ஆளுநரோடு மட்டுமல்ல அவரை ஆட்சி படைக்கிற நரேந்திர மோடியோடு மோதிக்கொண்டிருக்கிறோம் ஆண்ட பரம்பரைங்கிறதுல எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது அவங்களோட சண்டை போடுறதுக்கு நாங்க கீழே தர லெவல்ல இறங்க முடியாது அப்படி எல்லாம் தர லெவல்ல இறங்கி சண்டை போடுறதுக்கு நீ ஆண்ட பரம்பரைன்னு நானும் ஒரு ஆண்ட பரம்பரை நீ ஒரு அருவாளை எடுத்தோடனே நானும் ஒரு அருவாளை தூக்குறது படம் போடுறது அப்படி அல்ல நாங்கள் ஆண்ட வம்சம் அல்ல அறிவு வம்சம் ஞான வம்சம் நாங்கன்னு சொன்னா சாதியை சொல்லல சிறுத்தைகளை சொல்லுகிறோம் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் என்றால் விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் பகவான் புத்தரின் வழியிலே சிந்திக்கக்கூடியவர்கள் ஐயன் திருவள்ளுவரின் வழியிலே சிந்திக்கக்கூடியவர்கள் மகாத்மா ஜோதிபா ஃபூலே வழியிலே களத்தில் நின்று போராடக்கூடியவர்கள் ஐயா வைகுண்டர் வழியிலே சமூக நீதிக்காக போராடக்கூடியவர்கள் ஸ்ரீ நாராயணகுரு வழியிலே போராடக்கூடியவர்கள் எங்களூர் வடலூர் வள்ளலாரின் வழியிலே நாங்கள் சமூக நீதியை பேசக்கூடியவர்கள் நாங்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் அவ்வை பாட்டியின் வழியிலே சாதி இரண்டு வேறில்லை என்று இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் என்று சொல்லுகிற ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியிலே வந்தவர்கள் ஞான வம்சத்தை சார்ந்தவர்கள் அதனால் தான் இதுதான் நடக்கும் இது நடக்காது இப்படித்தான் போகணும் இப்படி போகக்கூடாது என்று இந்த சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராகவும் சாதி அடிப்படையிலே மக்களை மோத விடுகிற கட்சி அல்ல
பாஜக இன்றைக்கு என்ன செய்கிறது அமைதியாக இருந்த மணிப்பூரில் இன்றைக்கு தீப்பிடித்து எரிகிறது குக்கி என்கிற ஒரு சமூகம் இருக்கிறது இங்கே பழங்குடி சமூகம் மெய்தி என்ற ஒரு சமூகம் இருக்கிறது அவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் குக்கி என்கிற பழங்குடி சமூகம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் இந்த பாஜக போகாத வரையில் அந்த ஊரிலே மக்கள் இந்துக்களாயிருந்தாலும் கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் அண்ணன் தம்பியாய் உறவாடினார்கள் மகிழ்ச்சியாக மணிப்பூரிகள் என்கிற உணர்வோடு மணிப்பூர் மண்ணின் மைந்தர்கள் என்கிற உணர்வோடு ஒற்றுமையாக வாழ்ந்தார்கள் சண்டை இல்லை சச்சரவு இல்லை மோதல் இல்லை வெட்டுக்குத்து இல்லை துப்பாக்கிச் சூடு இல்லை தீப்பற்றுதல் இல்லை இந்த சனாதன சக்திகள் சனாதன சக்திகள் பிஜேபி கும்பல் சங் பரிவார் கும்பல் ஆர் என் ரவியை போன்றவர்கள் அங்கே உள்ளே போனார்கள் நீ இந்து அவன் கிறிஸ்தவன் என்று பிளவுபடுத்தி இரண்டு பேருக்கும் இடையிலே இடைவெளியை ஏற்படுத்தி பகையை மூட்டி இன்றைக்கு ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளுகிற நிலை அரசாங்கமே அந்த வன்முறையில் நேரடியாக ஈடுபடுகிறது பல்லாயிரக்கணக்கானவர்கள் அகதி முகாம்களே இருக்கிறார்கள் அண்டை நாட்டை சார்ந்தவர்கள் இல்லை மணிப்பூரை சார்ந்த மண்ணின் மைந்தர்களே சொந்த மண்ணில் அகதிகளாக கிடக்கும் அவலம் யாரால் பாரதிய ஜனதா கட்சிகள் கட்சியினரால் சன் பரிவார் அமைப்பினரால் சாதிவெறி மதவெறி அரசியலை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்தக்கூடிய அற்பர்களால் அதனால்தான் தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க வரக்கூடாதுங்கிறோம் நமக்கும் பிஜேபிக்கு என்ன பிரச்சனை மற்ற அண்ணங்க மாதிரி நாமளும் பிஜேபியை போய் நட்பா வச்சுக்கிறது நமக்கு என்ன பெரிய சிக்கல் இருக்கு ஏன் நம்ம இவ்வளவு தூரம் எதிர்த்து போராடணும் நாங்கள் அம்பேத்கரின் பிள்ளைகள் பெரியாரின் பிள்ளைகள் அதனால் போராடுங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு பாதுகாப்பு இருந்தா போதும் நான் சொகுசா இருந்தா போதும் நினைச்சிருந்தனா நானும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஓட கை கோர்த்துக்க முடியும் ஏன்னா அவன் டெல்லியில் ஆட்சியில் இருக்கிறான் தொடர்ந்து 10 வருஷமா இருக்கிறான் பெரிய பகாசுர சக்தியா இருக்கிறான் நாம பிஜேபியோட ஆளுங்கட்சி கூட்டத்தில் இருந்தா போலீஸ் நமக்கு பெரிய அளவில் வரவேற்பு கொடுப்பாங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க இப்ப பேருக்கு ஒப்புக்கு ஒரு போலீஸ் வண்டி முன்னால வருது ஆனா அந்த பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறவங்க ரவுடிகளா இருப்பா ரவுடிகளுக்கு பாருங்க எப்படி பாதுகாப்பு வருதுங்க முன்னாலையும் பின்னாலையும் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வரும் முன்னால ஒரு டெம்போ டிராவலர் போவோம் அதுல ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் துப்பாக்கியோட போவாங்க பின்னால ஒரு டெம்போ டிராவலர் வரும் அதுல ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ்னா அடினா போது பாஞ்சு அடிக்கிற போலீஸ் அவங்களுக்கு வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி அவங்களை பயிற்சி வச்சிருப்பாங்க அவங்களை டெய்லி பயிற்சி அதுதான் அடி சார்ஜ் அப்படின்னா போதும் கண்ணை மூடிட்டு அடிச்சு மண்டை பிளந்துருவாங்க அதான் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அது வச்சு யாருக்கு அந்த பாதுகாப்புனா நொட்டோரியஸ் கிரிமினல்ஸ் நொட்டோரியஸ் கிரிமினல்னா போலீஸாரால் தேடப்படக்கூடிய தீவிரமான குற்றவாளிகள் 40% குற்றவாளிகள் பிஜேபியில் இருக்கிறான்னு ஒருத்தர் பேசுறார் 40% குற்றவாளிகள் மெட்ராஸ்ல ஒருத்தன் கட்சியில் சேர்றான் பிஜேபியில் சேர்ந்த அடுத்த நாளே பிறந்த நாள் விழா கொண்டாடுறான் எப்படி கொண்டாடுறான்னா பெரிய வெட்டுக்குத்தி வச்சு இங்க கேக்கு வெட்டுறான் போலீஸ் போய் ரவுண்டு பண்ணி பிடிச்சா எல்லாம் தேடப்படும் குற்றவாளி ஓடுறான் எல்லாம் ஓட்டம் பிடிச்சு ஓடுறான் அப்படிப்பட்ட கிரிமினல்களை உள்வாங்கக்கூடிய கட்சி பிஜேபி அவனுக்கு தேவை இந்துங்கிற உணர்வு மட்டும்தான் போதும் நீ ரவுடியா இருக்கலாம் நொட்டோரியஸா இருக்கலாம் கொலகாரனா இருக்கலாம் குண்டு வீசுறவனா இருக்கலாம் சாதி வெறியனா இருக்கலாம் மதவெறியனா இருக்கலாம் திருட்டு பயலா இருக்கலாம் எவ்வளவு மோசமான ஒள்ளை மாறி முடிச்சவிக்கா இருக்கலாம் ஆனா இந்துன்னு சொல்லிட்டு நீ உள்ள போயிடலாம் பிஜேபிக்குள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சமூக நீதி பேசுகிறவர்கள் தான் இருக்க முடியும் சமத்துவ அரசியலை பேசக்கூடியவர்கள் தான் இருக்க முடியும் ஏனென்றால் அதுதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கை அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டதால் தான் அதில் நாம் உறுதியாக இருந்ததால் தான் அரசாங்கம் பார்த்து மேலவளவ ஊராட்சி தனி ஊராட்சி என்று அறிவித்ததை தவிர முருகேசன் அறிவிக்கவில்லை அவன் ஒன்றும் பொது தொகுதியிலே போட்டியிடவில்லை பொது தொகுதியிலே போட்டியிடுவதற்கு தலித்துகளுக்கு உரிமை உண்டு தனி தொகுதிகளில் தலித் அல்லாதவரை போட்டியிட உரிமை கிடையாது அதுதான் சட்டம் அதுதான் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட சட்டம் அப்ப மேலவரவு முருகேசன் அறிவிக்கவில்லை அரசாங்கம் அறிவிக்குது பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு ஒரு சட்டம் ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வந்தாங்க அந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டத்துலதான்
இடஒதுக்கீடு வந்து சின்ன எம்எல்ஏ விட இடஒதுக்கீடு இருக்கு, பெண்களுக்கு இடஒதுக்கீடு இல்ல. எம்பியில இடஒதுக்கீடு இருக்கு, பெண்களுக்கு எம்பியில இடஒதுக்கீடு இல்ல. ஆனா உள்ளாட்சி அமைப்புல பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு, எஸ்சிக்கு இடஒதுக்கீடு உண்டு, எஸ்டிக்கு இடஒதுக்கீடு உண்டு. எஸ்சி எஸ்டி உமன் பெண்கள் இவர்களை உள்ளாட்சி பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுப்பதற்குரிய உரிமையை அளிக்கிற சட்டம் தான் ராஜீவ்காந்தி ஆட்சி காலத்தில் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் என்றும், நகர்ப்புறங்களில் நகர அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்துவதற்கான சட்டம் நகர்பாலிக்கா என்கிற சட்டமும் வந்தது. நம்ம தெரிஞ்சுக்கணும், பஞ்சாயத்து ராஜ் சட்டம் வந்ததுனால்தான் மேலவளவு தனி ஊராட்சி ஆனது, தனி தொகுதியாக ஆனது. அது அரசாங்கம் ஏற்பாடு பண்ணிவிட்டது, நீ போராட்டம் நடத்தினாலும் மாற்ற மாட்டார்கள், தலைகீழாக நீ தொங்கினாலும் மாற்ற மாட்டார்கள், 10 வருஷம் பொறுத்து மாற்றுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும். கடைசியில் என்ன ஆனது, நீ முருகேசனை வெட்டி படுகொலை செய்தாய், அவன் தலையை பந்தாடினாய், ஆனாலும் நீ நினைத்தது நிறைவேறியதா? முருகேசன் அமர்ந்த இடத்தில் ராஜா அமர்ந்தானே தவிர நீ நினைத்த அம்பலம் அமரவில்லை, பறையன்தான் அமர்ந்தான். முருகேசன் என்கிற பறையனை வெட்டி படுகொலை செய்தாலும் ராஜா என்கிற பறையன்தான் அந்த நாற்காலியில் அமர முடிந்தது. அதுதான் சட்டம், அதுதான் சட்டம். அதை சொல்லுவதற்குத்தான் ஒரு தலைமை தேவை. ரவுடித்தனமா இருந்து சொல்றதுக்கு யாரு சொல்லலாம்? இது மாதிரி அறிவுரை சொல்லி நல்வழிப்படுத்துவதற்குத்தான் தலைவன் தேவை, தலைவன் தேவை. நான் ஆத்திரப்பட்டு ஆதங்கப்பட்டு அவன் இவன் என்று மேடையிலே பேசியது தலித் மக்களுக்காக அல்ல, வன்னிய சமூகத்து மக்களுக்காக. ஏம்பா அந்த அப்பாவி மக்களை நீ ஏமாத்துற, அவங்கள்டே நீ பொய்யான தகவலை சொல்ற, உன் சொந்த சாதி மக்களையே நீ தவறா வழி நடத்துறையே என்று என்னுடைய ஆதங்கம் வன்னிய சமூகத்திற்கு ஆதரவாக இருந்தது. அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி விட்டானோ, திருப்பி விட்டானோ. என்ன சொல்லிட்டானோ, நான் பேசும்போது சொன்னேன், உன் மண்டையில் அதெல்லாம் ஏறாது, சமூக நீதி சமத்துவம் எல்லாம் ஏறாது, சாதி புத்தி தான் ஏறி இருக்கு. அதாவது சாதி அடிப்படையிலான சிந்தனை தான் உன் மண்டைக்குள்ள ஏறி இருக்கு. சாதி புத்தின அந்த வன்னிய சமூகத்தை சார்ந்த புத்தி நான் சொல்லல, சாதி அடிப்படையிலான புத்தி அப்படின்னு சொன்னேன். மத அடிப்படையிலான புத்தி என்பதை போல சமூக நீதி அடிப்படையிலான புத்தி, சமத்துவ கோட்பாட்டு அடிப்படையிலான புத்தி, சாதியவாத அடிப்படையிலான புத்தி, இது அப்படியே எப்படி திருப்பிட்டான், பெரும்பான்மை வன்னிய சமூகத்தையே இழிவுபடுத்தி விட்டார் திருமாவளவன். உடனே சோசியல் மீடியால அவனை இவனை அந்த பயல இந்த பயல வாடா பாப்போம், வந்து நில்றா மோதி பாடுறா. சாதாரண மக்கள் அவங்க அப்படி எழுதுறதுல எனக்கு ஒண்ணு வருத்தம் கிடையாது. அதுதான் இங்கே மேலவளவில் நடந்தது. இங்கே தலைவர்கள் சரியாக வழி நடத்தியிருந்தால், அந்த மக்களுக்கு புத்திமதி சொல்லியிருந்தால் இந்த படுகொலையே நடந்திருக்காது. பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி, நாட்டாரமங்கலம், மருதங்குடி ஆகிய ஊராட்சிகளிலும் இந்த நிலை இருந்தது. இதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடியதன் விளைவாகத்தான் முருகேசன் திமுகவை சார்ந்த இளைஞராக இருந்தாலும் தேர்தல் அரசியலில் ஈடுபடாத விடுதலை சிறுத்தைகள் முருகேசனுக்கு நீதி வேண்டும் என்று நாடு தழுவிய போராட்டத்தை அறிவித்தது. சென்னையிலே மாபெரும் பேரணியை நடத்தினோம், மேலூரில் மாபெரும் பேரணியை நடத்தினோம், மதுரையில் பேரணி நடத்தினோம், பல இடங்களில் வட மாவட்டங்களில் தீப்பிடித்தது. விடுதலை சிறுத்தைகள் போர்க்குணம் உள்ளவர்கள் என்பதை அன்றைக்குத்தான் நாடு உணர்ந்தது, நாடு அறிந்தது. தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக வளர்ந்து நிற்கிறது. நாங்கள் ஆண்ட கட்சியும் இல்லை, ஆளுங்கட்சியும் இல்லை, ஆனால் அரசியல் களத்தில் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ள கட்சி. தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தகுதியை வளர்த்துக் கொண்ட ஒரு பேரியக்கம். இன்றைக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு நெருக்கடியை தருகிறார். இது செந்தில் பாலாஜிக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. திமுகவுக்கு மட்டுமே நெருக்கடி தருகிறார் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு
நெருக்கடி தருகிறார் என்று மட்டும் புரிந்து கொள்ள கூடாது. அரசியலமைப்பு சட்டத்தையே அவர் சேலஞ்ச் செய்கிறார், அரசியலமைப்பு சட்டத்தை கேள்விக்குள்ளாக்குகிறார். அரசியலமைப்பு சட்டம் யார் எழுதிய சட்டம்? புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய சட்டம். அது இந்தியாவில் மதசார்பற்ற அரசு அமைய வேண்டும், அரசாங்கம் மதம் சார்ந்து இருக்கக்கூடாது. ஏன் பிஜேபி எதிர்க்கிறோம்னா, இந்த சட்டத்துக்கு நேர் எதிரான கொள்கையை அந்த கட்சி கொண்டிருக்கிறது. அவருடைய விருப்பம் இந்திய அரசாங்கம் மதம் சார்ந்த அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் கொள்கை. அப்படின்னா உன் சட்டத்தை நான் மதிக்க மாட்டேன், இந்த அரசமைப்பு சட்டம் அம்பேத்கர் எழுதின சட்டம், இதை என்னால் ஏற்றுக்க முடியாது, இதை நாங்கள் தூக்கி எறிவோம். இதுதான் மோடியினுடைய நிலைப்பாடு, அதை வெளிப்படையாக அவர் பேச மாட்டார். இதுதான் அமித்ஷாவுடைய நிலைப்பாடு, அதை வெளிப்படையாக பேச மாட்டார். அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுவார்கள், கவனமா நீங்க இருக்கணும். நிறைய பேர் நம்ம பிரச்சனை பேசுற மாதிரி இந்த சுடுகாட்டு பிரச்சனை தம்பி பேசினாங்க, இதெல்லாம் தூண்டுவதற்கு பின்னால பிஜேபி கும்பல் இருக்கு. தூண்டுவதற்கு இது ஒரே சமூகத்து பிரச்சனை தான், கட்டாயமா நம்ம பேசி இதற்கு தீர்வு காண்போம். இத்தனை வருஷம் யாரும் இங்க சுடுகாட்டு பாதை இல்லை என்று சொன்னதில்லை, இப்ப ரெண்டு மூணு வருஷமா இருக்கு. சங்கத்தமிழ் இருக்கிற மெனக்கெட்டு வந்து எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து பேசி இருக்கிறார். நம்முடைய பாவரசு உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் வந்து இந்த பகுதியை பார்த்து ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆற்றரசு போன்றவர்கள் கவுன்சிலர் செல்லம்மா அவர்களை சந்தித்து பேசி இருக்கிறார்கள். நமக்குள்ள பேசியதை சரி பண்ண முடியும், ஆனா அந்த அம்மாவை பிஜேபியில கொண்டு போய் சேர்த்து விடுறான். யாரப்ப சேர்க்கிறான்? இந்த மக்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது என்று நினைக்கிற அயோக்கியர்கள் இந்த சமூகத்திலும் இருக்கிறார்கள், அவர்கள் தான் பிழைப்புவாதிகள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். பாரபட்சமற்ற நடுநிலையான உண்மை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் நண்பர்களுடன் பகிரவும் புதிய தலைமுறை யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இணைந்திருங்கள்.